ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஸலக தரீகன் யபதகி ஃபீஹி இல்மன் இல்மை தேடி யாரொருவர் பயணம் செய்வாரோ அல்லாஹ் அவர் சொர்க்கத்தின் பாதை அவருக்கு லேசாக்குவான் இல்முடைய பாதையை நோக்கி ஒருவர் பயணம் செய்தால் சொர்க்கத்தின் வழி அவருக்கு லேசாகும் மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை இல்மை தேடக்கூடியவர்கள் மேல் தாழ்த்திக் கொள்கிறார்கள் இன்னொரு ஹதீத்தில் அவர்களுக்கு மேல் மலக்குகள் அவர்களுக்கு மேல் மலக்குகள் என வானத்தின் முகடு வரை அந்த ஐமுடைய சபையை மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள் ஒரு ஆலிமிற்கு வானம் பூமிகளில் உள்ள நீரில் உள்ள மீன்கள் முதற்கொண்டு கொண்டு ஒரு ஆலிமுக்கு மன்னிப்பை தேடுகிறது எல்லா அவரை மன்னித்து விடு யா அவரை மன்னித்து விடு யா அவரை மன்னித்து விடு என்று எள்மை தேடக்கூடியவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது அகிபர் அல்லாஹூ அகிபர் ஆலிம்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுதாரர்கள் நபிமார்கள் தீனாருக்கோ திருகமையோ வாரிசாக விட்டு செல்ல மாட்டார்கள் அவர்களுடைய வாரிசு சொத்து அல்ல

உயர்ந்த அந்த காலத்துடைய வாகனங்கள் அந்த விருப்பமானவை அவை அது கிடைப்பதை விடவும் மேலானது அலியே என்று சொன்னார்கள் தங்களுடைய என்ற புத்தகத்திலே சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீசில் எல்முடைய சிறப்பை சொல்கிறார்கள் அதை கற்றுக் கொடுப்பதன் மூலம் நேரளி பெறக்கூடிய மக்களுடைய சிறப்பை சொல்கிறார்கள் ஒரு மனிதர் ஒரு ஹதீதை ஒருவருக்கு அறிவித்தால் அதன் மூலமாக ஒருவர் நேர்வழி பெற்றால் அதனுடைய கூலி இவ்வளவு என்றால் ஒரு ஆலிம் என்பவர் அவருக்கு கீழ் எத்தனை மாணவர்கள் இருப்பார்கள் அத்துணை மாணவர்கள் நேர்வழி பெற்று அவர்கள் மூலமாக மாணவர்கள் நேர்வழி பெற்று அவர்கள் மூலமாக மாணவர்கள் நேர்வழி பெற்றால் அவருடைய நன்மையின் தராசு எவ்வளவு தங்களுடைய சகை சகைகள் பதிவு செய்கிறார்கள் இதில் இன்சான் ஒரு மனிதன் இறந்தால் மூன்று அமல்களை தவிர மற்ற எல்லாம் முடிந்து விடுகிறது மூன்று மட்டும் அவனை பின் தொடரும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தான தர்மம் அவ் எல்மின் பலனளிக்கக்கூடிய எயில்மாக அவன் விட்டது அவ்வளதின் குழந்தை அவனுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை விளக்கம் விளம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லு அலிஹிவசல்லம் இந்த மூன்று அமல் தான் மரணத்திற்கு பிறகு அவனை பின்தொடரும் அவனுடைய நன்மையின் தராசு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அவன் மரணமானாலும் ஏன் தெரியுமா குழந்தையை அவன் வளர்க்க வேண்டும் தன்னுடைய கரத்தால் செல்வத்தை அவன் தேட வேண்டும் அழகான சாலிஹான முறையில் வளர்த்தால் அந்த குழந்தை அவனுக்கு துவார செய்யும் பலனாக அழகான சாலிகான முறையில் செல்வத்தை சம்பாதித்து அவன் செலவழித்தால் அந்த அந்த அவனுக்கு மறுமை வரை வந்து கொண்டே இருக்கும் அது போல்தான் தன்னுடைய நேரத்தை செலவழித்து தன்னுடைய காலத்தை செலவழித்து அவன் கற்றையில் அதன் மூலமாக பலனளித்தது மறுமை வரை வந்து கொண்டிருக்கும் என்று விளக்கம் சொன்னார்கள்